நான் வந்து இந்த மாதிரி மூணு குக்கர் கேஸ்கட் எடுத்திருக்கேன். இதில் இந்த தின்னான கேஸ்கட்டை வந்து நான் ஃபோல்டு பண்ணி சின்ன ரிங்காக கட்டிக்க போகிறேன். இந்த கேஸ்கட்ஸை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து என்கிட்ட இருக்கிற இந்த லேசஸை வச்சு நான் இதை வந்து சுற்றிக்கிறேன். பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக அங்கங்கே ஒவ்வொரு ட்ராப்பு ஹாட் க்ளூ போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஹாட் க்ளூ தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஃபெவிக்விக்கு, ஆல்ஃபிக்ஸ் க்ளூ இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வாங்கியிருக்க ஹாட் க்ளூ கன் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். 300 ரூபா கிட்டே வந்தது. இது கூட 8 க்ளூ ஸ்டிக்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்தது. ரொம்ப நல்ல டீல் இது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்னும் அழகாக்கிறதுக்காக ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் லேஸ் வச்சு நான் மறுபடியும் ஒரு முறை சுற்றிக்கிறேன். சுற்றி முடிச்சுட்டு குந்தன் ஸ்டோன்ஸு, பேர்ல்ஸ் எல்லாம் வச்சு நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது இன்னும் அழகாக தெரியறதுக்காக நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட்டோட ஆன்லைன் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு பேஸ் வந்து க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒட்டுறதுக்காக நம்ம கொஞ்சம் பூவெல்லாம் செய்ய போகிறோம். அது செய்யறதுக்காக நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ண போகிறேன். நான் செலக்ட் பண்ணியிருக்க பூ டிசைன் எல்லாம் வந்து கம்மியாக ஃபோம் ஷீட் யூஸ் ஆகிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஃபோம் ஷீட்டில் நம்மளால 4 பூ செய்ய முடியும். இப்போ இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டோட பேக் சைடில் நான் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 2 பூவுக்கு வந்து நான் வந்து 5 பெட்டல் இருக்கிற ஃப்ளவரை வந்து இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த பூ செய்கிறதுக்கு 10 பெட்டல்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதையும் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி ரோஸ் செய்கிறதுக்கு சீடு யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 சின்ன ஸ்ட்ரிப்பு தான். ஸோ நம்ம அதையும் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எப்படி ரோஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த சர்க்கிள் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து உள்ளே 2 சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த எட்ஜில் வந்து இப்படி கர்வ் கர்வாக நம்ம வந்து வரைஞ்சிக்கிட்டே வரணும். நம்ம கட் பண்ணும்போது ஒரு கர்வ் முடிஞ்ச உடனே அப்படியே அடுத்த கர்வ் கட் பண்ண ஆரம்பிச்சிடணும். தனித்தனி பீசஸாக போயிடக்கூடாது, ஒரே பீஸாக அப்படியே ஸ்பைரல் ஷேப்பில் நம்ம வெட்டிக்கிட்டே வரணும். ஸோ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து உள்ளிருந்து வெளிப்பக்கமாக நான் இப்படி ரோல் பண்ணிகிட்டே வரேன். கடைசியாக கொஞ்சம் க்ளூ போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான ரோஸ் கிடைச்சிரும். இப்போ 5 பெட்டல் ஃப்ளார் பண்ணுறதுக்கு நான் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து இப்படி நம்ம கையில் இழுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நேச்சுரல் லுக்கில் நம்மளுக்கு ஃப்ளவர் கிடைக்கும். இப்போ இந்த பெட்டல்ஸ் எல்லாம் வந்து இப்படி 2 மடிச்சுட்டு கீழே வந்து ஒரு ஸ்டேப்லர் பின் போடுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து நேச்சுரல் பெட்டல் மாதிரியே இருக்கும். 5 பெட்டலையும் அப்படி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்க போகிறோம். சென்டரில் ஒரு பேர்ல் வச்சிட்றேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளார் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு ஃப்ளாரும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது அந்த மீதி இருக்கிற 2 ஸ்ட்ரிப்பை வச்சு எப்படி ஃப்ளார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை வந்து இப்படி 2 ஃபோல்டு பண்ணி ஸ்டேப்லர் அடிச்சிடணும். 2 பீஸையும் ஒட்டுக்கா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்ட்ரிப்ஸ் நம்ம கட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு ஒரு ஓரத்துல இருந்து நம்ம சுருட்டிட்டே வந்துட்டு ஃபைனலா க்ளூ போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஃப்ளார் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ பாருங்க, ஒரே ஒரு ஃபோம் ஷீட் வச்சு நான் 4 ஃப்ளார் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் லீவ்ஸும் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து பீட்ஸ் கோர்க்கணும். அந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் லென்த்தில் நான் வந்து இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து டிரான்ஸ்பரண்ட் கிராஃப்ட் வயர்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து நரம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் கோர்த்து வச்சுருக்கேன். அப்போ தான் ஈஸியாக பிஞ்சு போகாது.
இப்போ இதை ஒன்று சேர்த்துறதுக்காக ரெண்டு பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரே பீடில் மூணு ஸ்ட்ரிங்கையும் நம்ம வந்து கோர்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இது வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஒரு க்ளூ கன் ஒரு ட்ராப் அங்கே வச்சிட்றேன், ஸோ வெளியில் வராது. இந்த மாதிரி ரெண்டு சைடும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த சின்ன ரிங்கை நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து பிளவுஸில் லெஹெங்காலெல்லாம் வச்சு தைக்கிறதுக்காக ரெடிமேடாக நம்மளுக்கு கடைகள்லாம் கிடைக்குது. அந்த மாதிரி நான் ஒரு பீஸ் வாங்கியிருக்கேன். இதை வந்து இந்த சின்ன ரிங்கில் அட்டாச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த டோர் ஹேங்கிங்கை டோரில் மாட்டுறதுக்கு நம்மளுக்கு ஒரு லூப் தேவைப்படுது இல்லைங்களா, அந்த லூப்பை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் க்ளூ போட்டுடலாம். இந்த லூப் வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்க மூணு ரிங்லையுமே நம்ம அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ஃப்ளவர்ஸை எல்லாம் வந்து இது மேலே நம்ம அழகா ஒட்டலாம். நம்ம வந்து இந்த ஃப்ளவர்ஸை தனித்தனியாக ஒட்டாமல் இப்படி ஒன்று சேர்த்து ஸ்டேப்ளர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒட்டினோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இப்போ மீதி இருக்கிற ரெண்டு ரிங்கையும் ஒன்று சேர்த்து கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்க பீடு செட்டை வந்து இந்த ரிங்கில் இருந்து இந்த ரிங்கு வரைக்கும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம செஞ்சு வச்சிருக்க பூவெல்லாம் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரோசஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக ஒட்டாமல் இந்த மாதிரி ஒன்று சேர்த்து ஒட்டிட்டு அப்புறமா ஒட்டினோம்னா நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அவ்வளோதான் நம்ம க்யூட்டான டோர் ஹேங்கிங். ரொம்ப கலர்ஃபுல்லாக பிரைட்டாக ரெடி ஆயிருச்சு. எங்கள் வீட்டுக்கே ரொம்ப அழகு சேர்த்துருக்குது. இது நிறைய பேர் வந்து இது எங்கே வாங்கினீங்க, கடையிலெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கூட என்னை கேட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணால் எனக்கு மறக்காமல் ஒரு ஃபோட்டோ அனுப்புங்கள். queenbeeparadisetamil@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு அனுப்பலாம். இல்லைன்னா ஃபேஸ்புக் பேஜில் மெசஞ்சரில் எனக்கு நீங்கள் தனியாக மெசேஜ் பண்ணலாம் இந்த ஃபோட்டோவை. நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவீன் பீ பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.